வேற என்ன நாடகத்தெல்லாம் நடிச்சிருக்கீங்க? அதாவது அமைச்சூர் நாடகங்கள், அதுக்கப்புறம் தான் சபா நாடகங்கள். அந்த சபா நாடகத்தில் முக்கியமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரு ஜெகதீசன். அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒரு தொடரில் காலையில் 11 மணிக்கு சன் தொலைக்காட்சி வரும். அதில் வந்து ஆமி ஒரு பியூர் கேரக்டர் பண்ணேன், பழனி. வாழ்க்கையிலே கிடைத்த 2 விருதுகள், ஒன்று ஆரா சபால நாடக விழா, கலாநிலையம், இது இந்தியன் வீடுன்னு ஒரு நாடகம். இந்தியன் வீடுன்னா என்ன? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து இந்தியன் வீடு அப்படின்னு நம்ம சொந்த இடம்னு சொல்லிக்கிறதுக்கு பிளாக்கார் தான். அந்த பிளாக்காரத்தை நான் ஆணி ஒரு கோழி வச்சு ஆச்சு, அதை பார்க்க நான் செஞ்சேன். அதுதான் இந்தியன் வீடு. வாழை கிடையாது, லைட் சார்ஜ் கிடையாது, தண்ணி வரி கிடையாது. இப்படி சாதாரண அடித்தள மக்கள், ஏழை மக்கள் வாழக்கூடிய வீடு தான் இந்தியன் வீடு. அந்த நாடகத்தில் ஒரு துணுக்கான ஒரு கேரக்டர், பிளாக்கார கேரக்டர், அந்த கேரக்டருக்காக அந்த நாடகத்தை பாராட்டி சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு விருது கொடுத்தாங்க. அது மாதிரி நடிகர் சங்கத்தில் ஒரு நாடகத்தில் வில்லன், அதாவது அப்போ மாமனாக நடித்து மாமனாகவே வில்லனாக மாறுற மாதிரி ஒரு கரெக்டாக சொன்னீங்க சார், உண்மையான அதே சொன்னீங்க. ஒரு பெரிய பழநெல் பக்தர் மாதிரி ஒரு வேஷத்தை பார்த்து கடைசி நேரத்தில் மாமன்களை 2000 மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி இவ்வளோ ஐயா நம்ம பழைய வசன கருத்தாவது பேர் அருள்தாஸ் அப்படின்னா, அவரு தான் எனக்கு சிறந்த வில்லன் அப்படின்னு விருது கொடுத்தாங்க. ஆனால் தவிர ராதாரவி ஐயா கவலைப்படாதீங்க, நீங்கள் சீக்கிரத்தில் கலைமாமணி விருது வாங்கணும். அது நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு உங்களை பற்றி பயோடேட்டா எழுதி போட்டீங்கன்னா அந்த அரசாங்கம் கொடுக்கும், நீங்கள் விருது பெறணும். நன்றி, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை ஐயா, சாதாரண பாண்டியனாக இருந்தேன்னா எங்கள் இரவு ராமசாமி குக்குள்ள நடிகராக சேர்ந்து நான் இரவு பாண்டியன் அப்படின்னு என்ன நாடக கலை கலை உலகத்தை எல்லாரையும் என்னை கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி விட்டு போனார். அவருக்கும் குருநாதருக்கும் என்னுடைய சக நடிகர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் நிகழ்ச்சி தொலைக்காட்சிக்கும் மனமார்ந்த நன்றி, நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எங்களை மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்க நீங்கள் கொஞ்சம் உறுதுணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஓட்டு கூட மறந்துடாதீங்க. அவசியம் அப்பதான் எங்களை மாதிரி ஆட்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நேர்களே, எல்லோருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. அவசியம் மறக்காம இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்பது மனமார்ந்த